ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரீத்தி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே வந்து ஒரு மூணு விதமான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரீத்தி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ரைஸ் அண்டு தால் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 15 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைஸ்லேருந்து ஷார்ட் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஒன்று வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து இந்த குக்கரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த குக்கரை யூஸ் பண்ணி இட்லி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து நண்டு ரசம் வந்து இந்த குக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரைஸ் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 5 கப் அளவுக்கு இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்காக 10 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு வீதம் வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரா ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1 கப்பு மட்டும் தண்ணி வந்து வச்சா போதும். நான் வந்து பாயில்டு ரைஸ் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். அடுத்ததாக வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 5 கப் அளவுக்கு அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா 160 கிராம், இந்த கப்போட அளவு வந்து 160 கிராம். இதில் வந்து நான் 5 கப்பு எடுத்துக்கிறேன். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த கப்போட மெஷர்மெண்ட்டுக்கு 10 கப்பு வரைக்கும் வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 5 கப்பு வந்து செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணியில் இந்த அரிசி எல்லாத்தையுமே வந்து போட்டுருங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா குக்கரோட மூடியை வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. கேஸ்கெட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸில் ஏதாவது வந்து அடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மெனு பட்டனில் போயிட்டு ப்ரோக்ராம் வந்து 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் 1 வந்து ரைஸ் ஆப்ஷன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிளிங்க் ஆனதுக்கப்புறமா அப்படியே வந்து ஒரு மியூசிக் மாதிரி வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். குக் பண்ண ஸ்டார்ட் ஆனதுமே வந்து நமக்கு டைமிங்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். 20 மினிட்ஸ் ரைஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ் வந்து காமிக்குது. இப்போ வந்து 18 மினிட்ஸ் குக் ஆகி முடிஞ்சதுமே வந்து ஓஹெச் அப்படிங்கிற பட்டன் வந்து நமக்கு நிற்கும். அதுக்கு மேலே மூடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பட்டன் வந்து இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து குக் ஆகினோடனே ஆஃப் வந்து நிற்கும். ஃபுல்லாக வந்து நல்லா குக் ஆகி முடித்தோடனே மேலே வந்து பட்டன் நல்லா ஃபுல்லாகவே வந்து நிற்கும். இப்போ இதை வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் கழித்து கூட வந்து ப்ரெஷரை நல்லா வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். சூப்பராக வந்து வெந்துருச்சு. நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா குலைவாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. சாதம் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு 20 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறது. இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப்புலேருந்து 2.5 கப்பு இல்லாட்டினா 3 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. நான் கையில் எடுத்து அழுத்தி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வச்சு இந்த டைமிங்ஸில் வச்சு நம்ம வந்து சாதம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ ரைஸ் வந்து நீங்கள் உடனே சாப்பிடல, கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, இந்த மூடியை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சூடாகவே இருக்கும். இப்போ ரைஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்ததான் வந்து நம்ம வந்து பருப்பு வந்து எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 2 கப்பு அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு வந்து ரொம்ப இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னா 3-4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப்பு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து உருளைக்கிழங்கும் வந்து நான் வேக வைக்க போகிறேன். இதிலையே வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் அந்த பருப்புலேயே வந்து நான் வச்சிட்றேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மெனு பட்டன் வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். இதில் வந்து 4th ஆப்ஷன் ப்ரோக்ராம் 4 வந்து தால் ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் பிளிங்க் ஆனதுக்கப்புறமா அடுப்பு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு தால் வந்து பாயில் ஆகி எல்லாமே முடித்ததுக்கப்புறமா OH அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நிற்கும். இப்போ வந்து ப்ரெஷரை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ அண்டு தால் ரெண்டுமே வந்து நல்லா சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ பாருங்கள் சூப்பராக வந்து பாயில் ஆகி வந்துருச்சு. நல்லா வந்து வெடித்து வந்து பாயில் ஆகிருக்கு. தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குறைவாகவும் வெந்து வந்துருச்சு. ரொம்ப ஈஸி குக்கிங், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குக்கர். இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் ஊருக்கு எங்கேயாவது போனால் கூட நம்ம வந்து 3-4 நாள் தங்குற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா இந்த குக்கர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து குயிக்காக வேலை முடியணும் அப்படின்னா இந்த குக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.